அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லேருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, நேற்று வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் நோட்டில் முடிவடைஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 1822 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 1268 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் லாங் லெக்டு டோஜி டைப் ஆஃப் கேனல் சிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. அந்த லாங் லெக்டு டோஜி கேனல் சிக்ஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நேற்று நிஃப்டி வந்து 11473க்கு ஓப்பன் ஆகி 11462க்கு க்ளோஸ் ஆனது. நிஃப்டியோட இன்டர்டே ஹை வந்து 11530, லோ வந்து 11412 வந்தது. மார்க்கெட் 118 பாயிண்ட்ஸ் வந்து மேலும் கீழே ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆனால் 11426லேருந்து 35 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறி அது முடிஞ்சிருந்தது. இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 11409லேருந்து 11353 வரைக்கும் இருக்கு. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து 11526லேருந்து 11583 வரைக்கும் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் வந்து 29371லேருந்து 29142 வரைக்கும் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து 29814லேருந்து 30036 வரைக்கும் இருக்கு. பல்க் டீல்ஸில் டிஎச்எஃப்எல் கம்பெனியோட ஷேரை BGGM வேர்ல்ட் ஈக்விட்டி டிவி அவங்க வந்து 25,16,898 ஷேரை வந்து 136.85 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு அதை பை பண்ணியிருக்காங்க. மின்போல் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் வந்து கேயூர் பின்குமார் ஷா அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க 24,000 ஷேர் வந்து 16.5 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அந்த கம்பெனியோட ஷேர் வந்து இண்டசன் பேங்க் கிளைண்ட் ஏசி அவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க 2,76,5,034 ஷேர்ஸை 4.04 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் வந்து பிஜிஜிஎம் வேர்ல்டு ஈக்விட்டி பிவி அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க 14,60,946 ஷேர் வந்து 135.93 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு. சிமியா லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேரை வந்து நியூ ஏஜ் மினிமே ப்ரைவேட் லிமிடெட் அவங்க வந்து 3,20,000 ஷேர் வந்து 29.9 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு அதை செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அந்த லாங் லெக்டு டோஜி கேன்சிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த லாங் லெக்டு டோஜி கேன்சிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதோட ஓப்பனும் அதோட க்ளோஸும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதை பார்க்கும்பொழுது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி அல்லது கிராஸ் சைன் மாதிரியே தெரியும். அதோட லோயர் ஷேடாவும் அப்பர் ஷேடாவும் நல்லா நீளமாக இருக்கும். இது இண்டிகேஷன் வந்து ரெண்டு சைடும் வந்து இது இண்டிகேஷன் வந்து குறிக்குது. அதாவது ரெண்டு சைடுமே பையர்ஸ் எல்லாம் ரெண்டு சைடுமே வந்து இது போகலாம் அப்படின்னு சொல்லுது. இல்லைன்னா இதுக்கு ரெண்டு சைடு எந்த சைடு இது போனாலும் அந்த சைடு பையரும் செல்லரும் வந்து அதை வாங்க வைக்க இருக்காங்க அப்படின்னு இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த லாங் லைஃப் டோஜி கேன்செக்ஸ் வந்துன்னா இது ரெண்டு காரணிகள் வந்து இது குறிக்குது. ரெண்டு வருஷத்தில் கொடுக்கலாம், இல்லைன்னா பையரோ செல்லரோ இப்போ இருக்கிற அந்த கெய்னிங் மூமெண்ட்டை கன்வி பண்ணிட்டு ட்ரெண்ட் அப்படியே கன்வி பண்ணலாம் அப்படின்னு இது சொல்லுது. நான் பொறுத்துன்னு பார்க்கலாம் எந்த லாங் லெக்டு டோஜி கேன்செக்ஸ் தந்தப்போல் ஏதாவது மாற்றங்கள் வருது அப்படின்னு. இந்த லாங் லெக்டு டோஜி கேன்செக்ஸ் வந்து நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆகிறது நம்ம போய் பார்க்கலாம். நிஃப்டியோட டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அந்த லாங் லெக்டு டோஜி கேன்செக்ஸை இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதோட அப்பர் ஷேடும் லோயர் ஷேடும் நல்லா நீளமாக இருக்குது. அதோட ஓப்பன் க்ளோஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரே சேம் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதோட லோயர் ஷேடோ பார்க்க நல்லா நீளமாக இருக்குது, அப்பர் ஷேடும் நீளமாக இருக்குது. இந்த மாதிரி கேன்செக்ஸ் வந்துச்சுன்னா அது போத் பையர் அண்ட் செல்லர் ரெண்டு ஷேடுமே வந்து இண்டிகேஷன் அது குடிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா இது ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கும், இல்லைன்னா பையர் செல்லர் கெய்னிங் மொமெண்ட்டை போட்டுட்டு ட்ரெண்டை கன்வே பண்ணுவாங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டுருக்கு. இது அப்டேட்டில் எப்படி வந்ததுன்னா நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இது தகுந்தபோல் மாற்றங்கள் ஏதாவது கொடுக்குதா அப்படின்னு. நேற்று ப்ரைஸும் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகி லாங் பில்டப்பில் இருந்த லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் என்டிபிசி, இந்தியன் பேங்க் ஆஃப், பாரத் பெட்ரோலியம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐடிசி, இந்தியா ப்ரௌசிங் ஃபைனான்ஸு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, இந்துஸ்தான் பெட்ரோலியம், அப்புறம் மற்ற டெக் சிமெண்ட்டு, ஏஷியன் பெயிண்ட்ஸு, டாக்டர் ரெட்டிஸ் லாபிஸ்டர்ஸ் இதெல்லாமே 17%லேருந்து 1% வரைக்கும் முக்கிய பண்ணிட்டே வந்தது.
லாங் அன்வைண்டிங்கில் மகேந்திரன் மகேந்திரன் ஷேர் மட்டும்தான் இருந்தது. ஷார்ட் பில்டப்பில் வந்து ப்ரைஸ் கீழே குறைஞ்சி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமான லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துக்கிட்டீங்க. அதில் ஹீரோ மோட்டர் காப்பு, ஓஎன்ஜிசி, பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், கோல் இண்டியா, வேதாந்தா, இன்ஃபோசிஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், விப்ரோ, எல்என்டி, ஹெச்டிஎஃப்சி லிமிடெடு, நீச்சர் மோட்டர், ஐசி, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், பாரதி ஏர்டெல், டிசிஎஸ் இதெல்லாமே வந்துருந்தது. ஷார்ட் பில்டப்பில் இருக்க ஷேர்ஸ் வந்து ஷார்ட் டேர்மில் அதோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு அதோட அறிகுறி சொல்லும். ஷார்ட் கவரிங்கில் இருக்க ஷேர்ஸ் வந்து அதோட ப்ரைஸ் வந்து ஷார்ட் டேர்மில் மேலே போகும் அதோட அறிகுறி சொல்லும். அதில் கோடக் மகேந்திரா பேங்க், பவர் கிரெடு, கேயில், சிப்லா, பாரதி இன்ஃபிராட்டல், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, டாடா மோட்டார்ஸ் இதெல்லாமே வந்து இருந்தது. வேல் மார்க்கெட்ஸில் அமெரிக்கா இண்டெக்ஸில் எல்லா இண்டெக்ஸுமே ப்ளஸில் முடிஞ்சிருந்தது. யூரோப் இண்டெக்ஸில் ஜெர்மனியோட இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து மைனஸ்லேயும் மற்ற எல்லா இண்டெக்ஸையும் வந்து ப்ளஸ்லேயும் வந்து முடிஞ்சிருந்தது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஜப்பான், ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர் நிஃப்டி ஓப்பன் ஆகி சிங்கப்பூர் நிஃப்டி மட்டும் வந்து ப்ளஸில் போயிட்டு இருந்தது. அதுவும் 10 பாயிண்ட் ப்ளஸில் போயிட்டு இருந்தது. 11,521 அந்த ரேஞ்சில் இருந்தது. மற்றதெல்லாம் மைனஸில் இருந்தது. நான் பொறுத்தவரை பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மாற்றங்கள் கொடுக்குது அப்படின்னா, லாங் லெக்டு டோஜி கேன்சிக் தந்தப்போல் ரெண்டு காரணிகளை குடிச்சிச்சு. போத் பையர் அப்புறம் செல்லர் ரெண்டு பக்கமும் வந்து அது போக வாய்ப்பு பிறந்தா சொல்லிச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு. ஜீரோதால புதுசாக ஜீரோதா ஸ்ட்ரீக் அப்படிங்கிற அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலயமா உங்களால் ப்ரோக்ராமிங் கோட் எதுவும் இல்லாமல் அல்கோ ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளாக கிரியேட்டு, பேக் டெஸ்ட்டு, டெப்ளாய் அப்படிங்கிற அந்த மூணு ஸ்டெப்பில் உங்களால் அந்த அல்கோ ட்ரேடை பண்ணி முடிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோ ட்ரேட் பண்ணணும்னா அதுக்குன்னு நீங்கள் தனி பிளாட்ஃபார்ம் தேவைப்படும், டேட்டா வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கைட்டோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து 7 நாள் ஃப்ரீ ட்ரையல் வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் ஃப்ரீ ட்ரையல் அண்ட் டெமோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் அந்த டெமோ வந்து நீங்கள் தமிழில் ரொம்ப சுலபமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீன் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.